வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாமில் எழுதி அதில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறத விட ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமா? நமக்கான சரியான மருத்துவக் கல்லூரியை செலக்ட் பண்ணுறது தான். சரிங்களா? வெதர் வந்து இந்த MBBS இருக்கட்டும் இல்லை BDS இருக்கட்டும், காலேஜ் செலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் MBBS இன்டேக்ஸ், அதாவது ஒவ்வொரு கல்லூரியில் ஃபார் எக்ஸாம்பிள் MMC வந்து 250 சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதேமாதிரி சில கல்லூரியில் வந்து 150 சீட்ஸ் இருக்கும், சில கல்லூரியில் வந்து 100 சீட்ஸ் தான் இருக்கும். இப்படி நம்பர் ஆஃப் இன்டேக் MBBS சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி ஒரு காலேஜுடைய டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ரேங்கிங்காக இருக்கட்டும், எப்படி இதை டிசைட் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கரெக்டான கல்லூரியை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது இல்லை கைடன்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி தேவையான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது ஒவ்வொரு க்ரைட்டீரியாலையும் நம்பர் ஆஃப் MBBS இன்டேக்ஸ் வந்து எப்படி ஒரு ரோல், வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஜேர்னல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ், அதாவது MBBS நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸை பொறுத்து இந்த ஜேர்னல்ஸும் புக்ஸும் எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றத பாருங்கள். சார் இதெல்லாம் ஒரு மேட்ரா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சாதாரணமாக ஒரு ஜேர்னல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரே நம்ம ஆர்டர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்கும்? அப்ராக்சிமேட்டாக 1.2K, அதாவது 1200 ரூபாயிலேருந்து. சில வந்து காஸ்ட்லியான மேகசின்ஸ்லாம் இருக்குது, நாம் தெரிஞ்சு இந்த ஆட்டோ கார்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3K வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஆனால் மெடிக்கல் ஃபீல்டில் பொறுத்தவரைக்கும் ஜேர்னல்ஸோட ஒரு அனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் நியர்லி 1 lakh கூட இருக்கலாம் அப்படின்றது தான் அதில் முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த நம்பர் ஆஃப் அனுவல் ஜேர்னல்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் புக்ஸும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பொதுவாக நம்ம ஒரு இன்ஜினியரிங் புக்காக இருக்கட்டும் இல்லைனா நம்மளுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் புக்காக இருக்கட்டும், ஒரு தடவை பிரிண்ட் பண்ணும்போது அவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரதிகளை வெளியிடுவாங்க. அதே மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1000 copies தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது அந்த புக்கோட காஸ்ட் வந்து எல்லாமே ரொம்ப கூட இருக்கும். சரியா? அப்போ ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டு கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதோட வேல்யூஸ் தெரியும். ஸோ 100 seats இருந்துச்சுன்னா மொத்தம் 3000 books 30 journalsும் இருக்கணும். அதுவே 150 seats இருந்தால் 45 journalsும் 4500 books வேணும். 200 MBBS இருந்துச்சுன்னா 60 journalsும் 6000 books வேணும். அதுவே 250 seats இருந்துச்சுன்னா 75 journalும் 7500 books தேவைப்படும். சரிங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ஹைக் இருக்குது பாருங்களேன், 100 to 250 seats வரும்போது 3000 to 7.5 thousand books வந்து கூடியிருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியூட்டோரியல் ரூம்ஸ், அதாவது கிளாஸ் ரூம்ஸ். நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 100 பேர் படிக்கக்கூடிய 100 MBBS சீட்ஸ் இருந்துச்சுன்னா 25 seating கெப்பாசிட்டியில் 2 rooms, 50 seating கெப்பாசிட்டியில் 1 room இருக்கணும். அதுவே 150 studentsனா 4 rooms வேணும், அதாவது 25 seating கெப்பாசிட்டி அண்ட் 50 seating கெப்பாசிட்டியில் 4 rooms வேணும். இதுவே 200 seats பொறுத்த வரைக்கும் 7 வேணும், 250 seats இருந்ததுன்னா 9 வேணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றத இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பெட் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இது எல்லாமே வந்து NMC அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கூட தெரிய கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பட் கண்டுபிடிக்கலாம் நீங்கள். சரியா? பெட் ஸ்ட்ரென்த்தை பற்றி கொடுக்கும்போது ஒவ்வொரு என்ன சொல்கிறது டிபார்ட்மெண்ட், சரிங்களா, ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ், இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளவு பெட்ஸ் இருக்கணும், எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துக்காங்க. இப்போ நம்ம டோட்டலில் பார்க்கலாம். சரிங்களா? 100 seats இருந்துச்சுன்னா 400 beds 19 unitsம் இருக்கணும். அதுவே 150 seats இருந்துச்சுன்னா 600 beds 27 unitsும் இருக்கணும். அதுவே 200 MBBS சீட்ஸ் இருந்துச்சுன்னா 800 beds 33 unitsும் இருக்கணும். அதுவே 250 students படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருந்தால், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தால், 1000 beds 36 unitsும் வேணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இதே எமர்ஜென்சியும் அப்படி தான், 31 31 31 31, இது எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ கிராண்ட் டோட்டல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஆஃப் அனுவல் சீட்ஸ், அதாவது சாரி நம்பர் ஆஃப் அனுவல் இன்டேக்ஸ்ன்றது இந்த காலேஜுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இன்ஃப்ராவாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை
சூஸ் பண்ணுங்க அப்படின்றத இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் இன்னும் வீடியோ பார்க்கலாம். ஸோ அடுத்த வெளிச்சிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.